சயின்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு, இது மூன்றுத்துக்கும் பயிற்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய ஒருவேளை பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நேமுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஓனரான உங்கள் தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தியிருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பற்றின குறிப்பை இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளணும்னா சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு மாதத்தின் ஆரம்பத்திலேயே இது உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது. அது உங்களுக்கு நட்பு ரீதியான கிரகமும் கூட. மேற்கொண்டு இப்போ நடக்கக்கூடிய பயிற்சி காலகட்டம் எல்லாமே வந்து முடிந்தவரை உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தர வகையில் தான் அமையுது. ஸோ பயிற்சியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 50% பாசிட்டிவிட்டி கிடைச்சாலும் எண்கணித ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கிது. ஸோ இட் இஸ் ஏ வெரி 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 குட் மந்த். நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கான முயற்சிகள், முன்னாடியே நீங்கள் ஏதாச்சும் பாதியிலே நின்று போயிருந்த ஒர்க்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இம்மிடியட்டாக அதுக்கான எஃபர்ட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு இடத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட வகையில் அந்த வேலை அமைப்புங்கிறது இருக்கும். இதில் ஏற்கனவே பணி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட பிரகாசமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள், இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக அமையும். ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. தயவுசெய்து வந்து அசட்டையாக இருந்துடாதீங்க, சுணக்கம் காமிச்சிடாதீங்க. ஏன்னா சென்ற மாதங்களில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நடந்து முடியாமல் இருந்திருந்திருக்கலாம், அதனால் உங்களுக்கு மனசு ரொம்ப நொந்து போயிருந்திருக்கலாம். அதனால் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய வெற்றிகள்ங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த மாதம்ங்கிறது வந்து ரொம்ப மேன்மை பொருந்தியதாக இருக்குது. வீட்டு பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னா வந்து சேவிங்ஸ் உயரக்கூடிய தன்மை, விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்க போகுதுங்க. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எழுந்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸோடு செய்தாலே போதுமானது, ரிசல்ட் தன்னை போல வரப்போகுது. இதில் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வார ரீதியாகவே பிரித்து சொல்கிறதா இருக்கேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தேதிகளாக அமையிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக துவங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு புதிய மனிதரை போய் உங்கள் வேலை விஷயமா அல்லது ப்ராப்பர்ட்டி விஷயமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தேதியை அமைச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு 1ஆம் தேதியே பண வருவாய்க்கான நாளாகவும் அது அமையுது. டிராவல்ஸ் பண்ணணுன்னாலும் இந்த 1ஆம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிரயாணங்கள் மூலமாகவும் அனுகூலங்கள் ஏற்படும். அதே போல் 5ஆம் தேதியும் பிரயாணங்கள் மூலமாக இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குங்க.
உங்களுக்கு தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக இந்த முதல் வாரத்தில் 4-7 இந்த 2 தேதிகளை தேர்ந்தெடுத்து குலதெய்வ கோயில் வழிபாடோ அல்லது விட்டு போன பரிகாரங்களை செய்வதோ செய்தீங்கன்னா உடனடியாக இறைவனின் அனுகிரகம் கிடைக்கப்பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிதமாகும். 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10 தேதி இது வந்து அனுகூலம் மிக்க தன்மைகளை உங்களுக்கு உண்டு பண்ணுதுங்க. ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா இந்த தேதியில் ஆரம்பிச்சுக்கோங்க. 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. இதில் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 9ஆம் தேதி இப்போ பணங்காசு வருதுன்னா நீங்கள் அதற்கான ஏதேனும் ஒரு வகையில் முயற்சி எடுத்திருந்துருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தாச்சும் பணம் வர வேண்டியது இருந்திருக்கும், இவங்களும் அப்படியே விட்டுருவாங்க ஒரு கட்டத்தில் இனிமேல் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஃபாலோ அப் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ 9ஆம் தேதி உங்களுக்கு நல்ல நாள் கைக்கு காசு வரப்போகுதுன்னா குறைந்தபட்சம் 7ஆம் தேதி அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்து ஒரு ஃபோன் பண்ணி அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்கன்னா 9ஆம் தேதி உங்களுக்கு டக்குன்னு பணம் வரும், கைக்கு வரும். சில பேருக்கு வந்து விடுபட்ட போனஸ் தொகை, சம்பளத்தொகை, ஏதேனும் ஒரு தொகை விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அது இந்த டயத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கைக்கு கிடைக்கும். இதே 9ஆம் தேதி நீங்கள் பிரயாணத்திற்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். பிரயாணங்கள் மூலமாக நீண்ட நாட்களுக்கு முன்பு சந்தித்த ஒரு நல்ல மனிதரையோ நண்பரையோ நீங்கள் சந்தித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி ரொம்ப அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த மாதம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ எந்த ஒரு புது விஷயம் துவங்குறதா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு இந்த தேதியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயம்தான். அதே போல் 16, 19 இந்த 2 தேதிகளும் நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காமல் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா காரிய ஜெயம் உறுதியாக கிடைக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக 25-28 தேதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும், கடக ராசியை சேர்ந்தவர்களாகட்டும், உங்களுக்கு இந்த ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்தின் துவக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க தோங்குது. அப்புறம் எப்படி இது நல்லா இல்லாமல் போயிடும்? இது உங்களுக்கான கேம், நீங்கள் விளையாடுறது, நீங்கள் ஜெயிக்கிறது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப அனுகூலமான ஒரு காலகட்டம்ங்கிறது உருவாகியிருக்கு. இது எல்லாத்திற்கும் மேலே வரக்கூடிய குரு பயிற்சியாகட்டும் ராகு கேது பயிற்சியாகட்டும் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மந்த் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனதில் விதைத்து கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் அதற்கான அனைத்து விதமான சிக்னல்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், எல்லாமே டக்கு டக்குன்னு முடியுது, எல்லாமே வந்து நல்ல டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுபவபூர்வமாக அதை பார்க்கக்கூடிய நல்ல மாதம் இது. இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலை சார், உயிர் மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் புலம்புவாங்க, கமெண்ட்ஸ்லலாம் வரும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் எந்த தாட்ஸையும் நெகட்டிவான சிந்தனையும் வச்சுக்காதீங்க. முடிந்தவரை இப்போ இந்த மாதம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா. காற்றுள்ள போதே அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் சரியா. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எழுந்து ஓடுங்க. உங்களுக்கான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், விடுபட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரிவர நீங்கள் முன்னெடுத்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில சிறப்பான தேதிகள் பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முழு முயற்சியையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சய காரிய ஜெயங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி இந்த 6ஆம் தேதி ஏதேனும் புதிய விஷயங்கள் துவக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, கைக்கு பணம் காசு வரணுமே அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2ஆம் தேதியாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 2ஆம் தேதியும் 7ஆம் தேதியுமே உங்களுக்கு வந்து கைக்கு காசு வரக்கூடிய நாட்கள், குறித்து வச்சுக்கோங்க கேலண்டரில். இந்த தேதிகளில் உங்களுக்கான ஏதேனும் ஒரு பொருளாதார வருவாயோ, சில பேருக்கு கிஃப்ட்ஸ் கூட கிடைக்கும், ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அது பார்த்தா கிஃப்டாக வந்து சேரும் இந்த தேதியில். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உருவாகும். அதே போல் இந்த 2ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பு கூட ஏதேனும் வரும். அப்படி வந்துச்சுன்னா தாராளமாக ஏற்றுக்கோங்க. பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும். 4-7 இந்த 2 தேதிகளை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாக உண்டு. இதில் 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மெயின் ஆக்டிவிட்டீஸ், வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காதீங்க,
முயற்சிகளை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து முழுமையாக மனதை கட்டுப்படுத்தி ஒரு தியானம் மூலமாகவோ ஒரு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாகவோ உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த 4ஆம் தேதி அமையுது. 7ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலமா இருக்கு. அது நீங்க வந்து தெய்வ வழிபாடும் பண்ணலாம், உங்களுடைய எஃபர்ட்ஸும் நீங்க ஃபுல்லா போடலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி, இந்த தேதி வந்து ரொம்ப அனுகூலம் மிக்க தேதியாக அமையுதுங்க. இந்த தேதியில நீங்கள் துவங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாகட்டும் அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் செய்ய கொடுக்கும். 2வது வாரத்தில் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும், இந்த 2 தேதிகளும் தூரதேசத்திற்கோ அல்லது வேற எங்கேயும் ஒரு வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அப்படி அமைந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை தரும், அதுவுமே பாசிட்டிவாக டர்ன் அவுட் ஆகும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி, இந்த 16ங்கிற தேதி வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா வகையிலுமே அனுகூலமா இருக்க போகுது. பணம் காசு வேணுமா, ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை துவங்கணுமா, அல்லது பிரயாணம் செய்யணுமா, விருப்பப்பட்ட ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வரலாம், டிராவல் பண்ணலாம். அதே போல தெய்வ வழிபாட்டின் மனம் வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கும், அமைதியாக இருக்கும், மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு தேதி வந்து ரொம்ப முக்கியமான தேதியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க, அது பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக அது உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏற்ற பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இது அமைதுங்க. வாய்ப்பை மட்டும் கோட்டை விட்டுறாதீங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே நமக்கான விஷயங்களை சாதிச்சுக்கணும். அதே போல 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி 29ஆம் தேதி, இந்த 2 தேதிகளில் உங்களுக்கு எந்த ஒரு புதிய விஷயத்தை தோக்குனாலும் அது வெற்றியை தேடித்தரக்கூடிய அம்சத்தில் அமையுதுங்க. இந்த 25ஆம் தேதி வந்து உங்களுக்கு பணங்காசையுமே கூட தரும். ஏதேனும் ஒரு வெகுமதி, அது பொருளாதார வெகுமதியாகவும் இருக்கலாம், பொருட்களாகவும் இருக்கலாம், உங்களுக்கு அது நன்மையாகவே முடியும். 29ஆம் தேதி வந்து பிரயாணங்களும் அமையும், உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா அது நன்மையாகவே முடியும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்த உங்களுக்கும் ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தின் துவக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. ஸோ இந்த தேதி பொறுத்த அளவுக்கு இந்த சந்திரனுடைய ஆதிக்கம்ங்கிறது குருவுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு பிளானட். அவர் எல்லாத்துக்கும் மேலே குரு பெயர்ச்சி வேற நடக்குது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி அதிசார பெயர்ச்சி, இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு பெயர்ச்சி காலமாகவும் இது அமையுது. இது இந்த பெயர்ச்சியும் மனதில் வைத்து நான் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அமைய போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம், உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இது அமைய போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், முயற்சிக்கு தகுந்த வெற்றின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் சில பேர் வந்து ஏதேனும் ஒரு விஷயத்த மனசில் நினச்சி குழப்பிக்கிட்டு அடப்போடா என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்கார்றது உங்களுடைய விருப்பம். அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதுக்கு முன்னாடி நான் எஃபர்ட்ஸ் போட்டேன் சார், ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தூங்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் இதை கண்கூட பார்ப்பீங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளாரையே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. குறிப்பாக செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஆஃப் மந்த் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. வேலை தேடுபவர்கள் வேற ஏதேனும் கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருந்தீங்கன்னா 2வது பாதி மாதத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா உடனடியாக அது கிடைக்கப்பெற்று ரொம்ப நல்ல சம்பளத்திலேயே உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும். ஒருவேளை இருக்கிற இடத்துலயே வந்து அப்ரைசல் நீங்க வந்து இன்கிரிமெண்ட் கேட்க போறீங்க அப்படின்னா 2வது வாரத்திற்கு பிறகு நீங்க அதை முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் உங்களுக்கு கேபிட்டல் அமௌண்ட், ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது, இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா 2வது வாரத்திற்கு பிறகு நீங்கள் யார்ட்டையாச்சும் போய் ஹெல்ப்புங்கிறீங்கன்னா உடனடியாக அது நடந்து முடிஞ்சிடும். சரி, இப்போ எல்லாமே 2வது வாரம்னா அப்போ முதல் 2 வாரங்கள் அதற்கான முயற்சிகள், தயாரிப்புகள், முன்னெடுப்புகள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு திடீர்னு 2வது வாரத்தில் போய் குதிக்கும்போது அது சில பேருக்கு ரிசல்ட் கொடுக்காமல் போயிடும். யார் எப்படி அப்ரோச் பண்ணணும், அல்லது ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா அதுக்கு என்னென்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அது விஷயமாக என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான முன் தயாரிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக அந்த முதல் 2 வாரத்தில் நீங்கள் அந்த எஃபர்ட்ஸாக கொடுக்கணும். கொடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க.
பெண்களை பொறுத்த அளவுக்கு அது பணி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மோட்டிவேஷன் இருக்கும், கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படுங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலம் கொடுக்கக்கூடிய தேதியாக அமையுது. 3ஆம் தேதி பணங்காசுக்கும் டிராவல்ஸ் மூலமாக, அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கு. 4, 5 தேதிகள் வந்து உங்களுடைய பிரார்த்தனை பலத்தால் காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள்ங்கிறது காணப்படுதுங்க. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குதுங்க. 12ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் பெருசாக எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணாமல் நிறையா மனதை அமைதிப்படுத்தி தியானம் போன்ற விஷயங்களை முன்னெடுக்கும் போது அது உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணுங்க. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு பணங்காசையும் தரும், உங்களுடைய காரியத்திற்கு ஜெயத்தையுமே தரும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க, இந்த 2 தேதிகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. 22ஆம் தேதி வந்து உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் உண்டு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அதே 22ஆம் தேதி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குரோத், அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு, விடுபட்ட போன ஒரு குலதெய்வ வழிபாடு, இதை செய்யும் பொழுது உங்களுக்கான முயற்சி பலிதம், காரிய பலிதம்ங்கிறது உடனடியாக ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி இந்த 29ங்கிற தேதி வந்து உங்களுக்கு ஆஸ்பிஷியஸாகவும் எடுத்துக்கலாம், அதாவது அனுகூலமான தேதியாகவும் எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில் திடீர்னு உங்கள் எது எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு பணம் வரும், அல்லது பொருட்களாக உங்களுக்கு கிடைக்கும், பரிசு பொருட்களாக கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பட் அந்த மாதிரி ஒரு சடனாக ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தேதியாக அது அமையுது. அதே போல் 30ஆம் தேதி இந்த 30ஆம் தேதிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதையுமே வச்சுக்கக்கூடாது, முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு நீங்கள் ப்ரேயர்ஸ் மூலமாக உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக காரிய ஜெயத்தை நீங்கள் அடையலாம். 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் ராகு உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். April 2022 எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தின் தொடக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சிங்கிறது இந்த மாதத்தில் தான் நடக்க போகுது. அதே போல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. சனி வந்து அதிசாரமாக வேற போகிறாரு, ஸோ அவர் வந்து ராகுவுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வேற இருக்கிறாரு. ஸோ நிச்சயம் வந்து உங்களுக்கு கெடுதலுங்கிறது எதுவும் நடந்துடாது, இது வந்து ஒரு நல்ல மாதம் தான். ஆனால் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது வரும், நிறைய அலைக்கழிப்புகளை கொடுக்கும் அது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய உடல் உழைப்பை வாங்கி அதன் பிறகு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. அதுக்காக பயந்துட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தில் வந்து ஃபெயிலியர்ஸுங்கிறது எதுவும் கிடையாது, நன்மை தான். ஆனால் அதுக்கான உடல் உழைப்பு, அதற்கான தவிப்புங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை வந்து ஒரு வெந்நீர் தண்ணியில் காலை வச்சது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு எங்கே அழைச்சிட்டு போகுது, அது வெற்றியை தருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றியை தரும். ஸோ முடிவுங்கிறது சுபமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக 2வது பாதி மாதம்ங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்பலாம், அது உங்களுக்கு பெரிய காரிய ஜெயத்தை எல்லாம் தரும். முதல் பாதி மாதத்தில் நீங்கள் வந்து இப்போ வியாபாரிகளாக இருந்தால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கணும், உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் இருக்கக்கூடிய வேலை அமைப்பையே நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிட்டு இம்மிடியட்டாக வேற ஒரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த வேலையும் போய் அங்கே போன இடத்துலையும் சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போயிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து 2nd ஆஃப் மந்த்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக டேர்ன் அவுட் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையும் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்தந்த தேதிகளில் உங்களுக்கான காரிய ஜெயத்தை தரக்கூடிய தன்மைகள்ங்கிறது மிக அதிகமாக உண்டு. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி இந்த 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய விஷயத்தை துவக்குவதற்கும் உங்களுக்கு பணங்காசை தருவதற்கும் உபயோகமாக இருக்க போகுது. அது 6ஆம் தேதி மட்டுமல்ல, 1ஆம் தேதி கூட உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தரும், ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பொருளாதார அபிவிருத்திங்கிறது ஏற்படும். 1ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் டிராவல்ஸ்க்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்களால் மனமகிழ்ச்சி, பாசிட்டிவான தாட்ஸ் வரதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும்.
தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் இந்த 2 தேதிகளில் உங்களுக்கான பெரிய முயற்சிகளை எதுவும் முன்னெடுக்காமல் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய நாட்களாக அது அமையுதுங்க. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த 2 தேதிகள் மட்டும்தான். இந்த 2 தேதிகளில் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது வெளியூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்கீங்க, ஒரு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து காரிய அனுகூலத்தை உண்டு பண்ணும். போகிற இடத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி இந்த 15ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய, காரிய சித்தியை தரக்கூடிய ஒரு நாளாக அது அமையுதுங்க. அது உங்களுக்கு காசு பணத்தையுமே கொண்டு வந்து தருது. ஸோ இப்போ இந்த 2வது பாதி வாரம் தூங்குது இல்லையா, அந்த 15ஆம் தேதி இந்த 15ஆம் தேதியை இங்கே வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ உங்களுடைய முயற்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தீங்கன்னா அது உடனடியாக செயல்பட்டு உங்களுக்கு நல்லது செய்வதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இது வந்து பெண்களுக்கு கூட பொருந்தும். வேலைக்கு செல்லக்கூடிய, உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் பொருந்தும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சேவிங்ஸ் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமையும். 16ஆம் தேதி 22ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் குரோத், இஷ்ட தெய்வ வழிபாடு, விடுபட்டு போன குலதெய்வ வழிபாடு, இதையெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு காரிய சித்திங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக நான் சொல்லக்கூடிய நாட்களில் முடிந்த வரை மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, மற்ற வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் பிரேயர்ஸ் மூலமாகவும் மனதை அமைதியாக வைத்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வழிபாடாக செய்தீங்கன்னா அது உடனடியாக பலிதமாகும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் ஆஸ்பீஷியஸான நாள், அனுகூலமான விஷயங்களை நீங்கள் தூங்கலாம். 25ஆம் தேதி உங்களுக்கு பண வருவாயை கொண்டு வந்து கொடுக்கும். 30ஆம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் புதனுடைய வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்து பயன்பெறுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரக பெயர்ச்சிகளும் வேற நடக்குது இல்லையா, குரு பெயர்ச்சி, சனியின் அதிசார பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்க போகுது. அதில் டவுட்டே வேண்டாம். அந்த மாற்றம் வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா ஒரே க்வெஸ்சன். ஸோ பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்கும், பட் ஒரு 60% வச்சுக்கலாமே, 40% அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வந்து காரிய தடைகளையுமே அப்பப்போ வந்து கொடுக்கும். கொடுத்தா கூட நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறத வந்து அது உங்களுக்கு சுட்டி காட்டுறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு முதல் பாதி மாதம்ங்கிறதுல வந்து எல்லா விஷயங்களும் உடனடியாக நடந்துடாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். நீங்களே கூட நினைப்பீங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், கடைசியாக ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது நம்மளுடைய முயற்சிக்குரிய ரிசல்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கான கரெக்டான டைரக்ஷனை வந்து காமிச்சிட்ருக்கும். இது இந்த இந்த வழி தப்பு, இந்த வழியில் போங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கும். 2nd of month வந்து 3வது வாரத்திலிருந்து நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் வியாபாரிகள் செய்ய வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து பெரிதாக வருமானம் இல்லை, ஆஃபீஸ் லொக்கேஷனை மாற்றுறேன், வேறு ஒரு புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அல்லது வெளியில் பெரிய அளவுக்கு முதலீடு வாங்குகிறேன் அப்படிங்கிறத எதுவுமே இந்த முதல் பாதி மாதத்தில் வச்சுக்காதீங்க. அப்படி வைத்து கொள்ளும் பொழுது ஒரு பக்கம் காசும் விரயமாகும், அந்த காசு விரயமானதற்கு தகுந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது, ஒரு பக்கம் வந்து மேலும் மேலும் சிரமங்களை நீங்கள் இழுத்து விட்டுக் கொள்வதாக அமைந்து விடும் அது. ஆனால் 2வது பாதி மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் முன்னெடுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதாவது நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு வேண்டிய சம்பளம் கிடைக்கல, ஒரு சரியான அனுகூலமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையை தயவு செய்து இம்மிடியட்டாக எதுவும் கெடுத்துக்காம விட்டுறாம 2வது பாதி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸு அதுவாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஒரு சில பேர் வந்து வேற ஒரு ஜாப் கூட நீங்க ட்ரை பண்றதுக்கு இருக்கலாம், அதை நீங்க செய்யுங்க. பட் அதுக்கான முன் தயாரிப்புகளை முதல் பாதி மாதத்துல வச்சுக்கிட்டு இரண்டாவது பாதி மாதத்துல நீங்க டைரக்டா போய் இன்டர்வியூ கொடுக்கறது, அது சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறதெல்லாம் வந்து காரிய பலிதத்தை தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து ஒரு சுமாரான மாதமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸுங்கிறதெல்லாம் இருக்காது, சாதாரணமாக நியூட்ரலாக இருக்கும். இப்போது இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான தேதிகளை பற்றி பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதி, இந்த தேதி உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை தூங்கணும் அல்லது அது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஐந்தாம் தேதி இந்த பிளானிங்கான நாளாக எடுத்துக்கலாம். ஒன்றாம் தேதிங்கிறது உங்களுக்கு பணங்காசையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இது அமையுது. நான்கு ஐந்து தேதிகள் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையுது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாத்தையும் இந்த தேதியில் நீங்கள் முன்னெடுக்கலாம். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்குங்க, அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடிய தேதி தான். பதிமூன்றாம் தேதி ஏதேனும் ஒரு வகையில் பொருள் வருவாயோ அல்லது பரிசாக ஒரு சில பொருட்கள் கிடைப்பதோ அது போன்ற தன்மைகளை உருவாக்குங்க. பதினான்காம் தேதி ஒன்ஸ் அகெயின் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. சில பேர் வந்து ஒரு சில குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அதை தட்டி போயிருக்கும். இப்போ அதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தீங்கன்னா அது நல்லபடியாகவே நடந்து முடியும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி, இந்த தேதி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய தேதியாகவே இது அமையுது. இப்போ வந்து ரெண்டாவது பகுதி ஆரம்பிச்சிருது இல்லையா, இந்த மாதத்தில் இந்த சமயத்திலேருந்து நீங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸை நீங்கள் கொடுத்து காரிய ஜெயத்திற்காக உழைத்தீர்கள் என்றால் நல்ல ரிசல்ட் கிடைக்காம போகாது. இதே மூன்றாவது வாரத்தில் 22ஆம் தேதி தெய்வ அனுகூலமிக்க நாளாக இருக்குது. குறிப்பாக இந்த தேதியை பொறுத்த அளவுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு மனதை வருத்தி கொள்ளாமல், உடலை வருத்தி கொள்ளாமல் அமைதியாக தியானம் போன்ற ஒரு விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி கிடைச்சி ஒரு சரியான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி, இது உங்களுக்கு பிரயாணங்களால் வெற்றியை தரும், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு நாளாகவும் அது அமையுது. ஸோ இஷ்டதேவ வழிபாடு இந்த நாட்களில் போய் செய்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். துக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, April 2022. இதில் சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். April 2022 பிறக்கும் போதே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளும் வேறு நடக்குது. குருவில் ஆரம்பித்து ராகு கேது, சனியின் அதிச்சார பயிற்சி, இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால ஒரு சில மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது பாசிட்டிவான மாற்றங்களாக இருக்க போதா, நெகட்டிவான மாற்றங்களாக இருக்க போதா அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் எதையும் கொடுத்துறாது. ஒரு சுமாரான மாதமாக இது இருந்தாலும் கூட உங்களுக்கு கெடுதல்கள்ங்கிறது எதுவும் பெரிதாக நடந்து விடாது. நிச்சயம் வந்து ஒரு 50% சக்ஸஸ் ஆச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை உடல் உழைப்பை நிறையாக கொடுக்க வைக்கும், நிறைய உழைக்க வைத்து அதன் மூலமாக காரிய சித்தியை அது தரக்கூடிய மாதமாக இது அமைய போகுதுங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு விஷயம் முன்கூட்டியே ஆரம்பித்து பாதியிலே நிற்கிதுன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியை மறுபடியும் முன்னெடுங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் போது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிளிக் ஆகி அது உங்களுக்கு நல்லபடியாக செய்து முடிக்க முடியும். சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, பாதியிலே நிற்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இரண்டாவது பகுதிக்கு பிறகு திடீர்னு டக்குன்னு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கும், உடனடியாக கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாயிடும். லிட்டிகேஷன் ஏதாச்சும் இருந்தால் கூட அது தீர்வதற்கான வழியை வந்து காட்டும். வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னாலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஏதேனும் ஒரு டைரக்ஷன், ஒரு சிக்னலை வந்து அது காமிக்காமல் விடாது. கண்டிப்பாக அது வந்து இரண்டாவது பாதிக்கு மேலே நல்லபடியாகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் காப்பாற்றி கொண்டாலே போதும். புதிதாக ஏதேனும் ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையும் விட்டுறாதீங்க. உத்தியோகஸ்தர்கள் தாண்டி இப்போ வியாபாரிகள் சில பேர் இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த குரோத் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஏதாச்சும் முடிவு எடுத்துருந்தீங்கன்னா தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
நீங்க இழந்ததை ஓரளவாவது மீட்டெடுக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு உயரக்கூடுவதற்கான உயரப்போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் காண்பதற்கான சூழ்நிலைங்கிறது உருவாக போகுதுங்க. அதனால முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அது எந்த டைரக்ஷனில் உங்களை அழைச்சிட்டு போதோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் பயணப்படும் பொழுது நிச்சயம் வந்து காரிய அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் ஒரு பக்கம் கரைந்திருந்தாலும் செகண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் முன்னாடி போட்டு வச்சுருந்த ஒரு எல்ஐசியோட ஒரு டேர்ம் பிளானுடைய பணம் உங்கள் கைக்கு வரலாம், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூர் ஆகிடுச்சுங்கிற ஒரு மெசேஜ் வரலாம், அதன் மூலமாக உங்களுக்கு பணம் காசு திடீர்னு வரும், அது செகண்ட் ஆஃப்க்கு மேலே வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 6 இந்த தேதியை நல்லா கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேதியில் உங்களுக்கு அனுகூலமான தன்மைகள், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். உங்களுக்கு கைக்கு காசும் வரும். முடிந்தவரை நீங்கள் அதை வந்து தக்க வச்சுக்கணும், அதை நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் அதை கரெக்டாக செகண்ட் ஆஃப் மந்தில் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதே முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4 தேதி உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டு தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9 தேதியும் 10 தேதியும் ரொம்ப முக்கியமான தேதியாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதியில் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே 2 வாரத்தில் 14 தேதி விடுபட்ட தெய்வ வழிபாட்டையோ பரிகாரத்தையோ இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ மேற்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு காரிய ஜெயம்ங்கிறது ஏற்படுங்க. 3 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15 தேதி 21 தேதி, அதுலேயும் குறிப்பாக இந்த 15 தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் அனுகூலமான நாளாகவும் அமையும், உங்களுக்கு காசு பணத்தையும் தரும், பிரயாணம்லாம் சென்று மனம் மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். இது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஆஃப் மந்த் வேறு ஸ்டார்ட் ஆகுது, இந்த பயிற்சி எல்லாம் வேறு நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல டைரெக்ஷனில் நீங்கள் போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதில் 21 வந்து நீங்கள் கூடுதலாக இந்த 3 வாரத்தில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை துவக்கணும் அப்படின்னாலும் துவங்கலாம், அது உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் முடியும். 4 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22-30 இந்த 2 தேதிகள் தெய்வ அனுகூலமிக்க நாட்களாக வைத்துக்கொண்டு நீங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக காரிய ஜெயத்தை அடையலாம். கேதுவுக்குரிய 7-16-25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கேது உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்தின் துவக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் துவங்குது. எண்கணித ரீதியாக இது ரொம்ப ரொம்ப அனுகூலமிக்க ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ நடக்கக்கூடிய இந்த பயிற்சி காலங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பக்கம் குரு பயிற்சி ஆகிறாரு, இன்னொரு பக்கம் வந்து ராகு கேது, இன்னொரு பக்கம் வந்து சனியின் அதிச்சார பயிற்சி, இது எல்லாமே இந்த மாதத்தில் வரும், 1x1 வரும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் அமையுது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் சிக்கிட்டு இருக்கீங்க, சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கல, என்னுடைய பணம் ஃபுல்லாக முடங்கி போயிடுச்சு, சரியான வேலை இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நபர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது, செட் ரைட் ஆக போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மனதை பாசிட்டிவாக தெளிவாக வைத்து கொண்டு, சரி இவ்வளோ நாள் இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதமும் அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம ஓரமாக வீட்டில் உட்கார வேண்டாம், நம்ம எழுந்து ஓட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சிகளை ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளாரியே நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் இது கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க போகுது. குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பணங்காசுங்கிறது 2 மாதத்திலிருந்து உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு கைக்கு வரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்பெனியிலேருந்து கால் ஃபார் வரும், நீங்கள் போவீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, டக்குன்னு கிளிக் ஆகும், ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் இன்னொரு இடத்துல ஜாப் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆகலைன்னா கூட உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ப்ரொமோஷனோ ஒரு ரெக்கக்னிஷன் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லது உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம்ங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான மாதமாகவே இருக்க போகுது. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு நல்ல டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டால்
நிச்சயம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய, ஜெயத்தை தரக்கூடிய மாதமாகவே அமைய போகுது. இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி, இந்த இரண்டாம் தேதி காரிய ஜெயத்தை தரக்கூடிய ஒரு நாள். அதே போல இதே இரண்டாம் தேதி கூடுதலாக ஏழாம் தேதி, இந்த ரெண்டு தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பணங்காசு கூட வரும், கைக்கு ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். இதே இரண்டாம் தேதி நீங்கள் டிராவல் பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உருவாகும். ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான நாட்களாக நான்காம் தேதியும் ஏழாம் தேதியும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நான் வந்து ஆன்மீகத்திற்கும் இந்த மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக ஒரு சில நாட்களை சொல்கிறேன்னா, ஒரு சில நாட்களில் வந்து நம்ம முடிந்தவரை முயற்சிகளை கம்மி பண்ணிக்கணும், கம்மி பண்ணிக்கிட்டு, ஏன்னா அந்த நாட்களில் வந்து நம்ம வந்து மைண்ட் வந்து ஒரு வேவரிங்காக இருக்கும் அல்லது குழப்பத்தோடு இருக்கும். அதை தவிர்ப்பதற்காகவே ஒரு சில நாட்களில் நான் வந்து தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி. ஸோ அந்த நாட்களில் உங்களுடைய செயல்பாடுகளை கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் தெய்வ அனுகூலம் மூலமாக வெற்றி காரிய ஜெயத்தை அடைய வேண்டிய நாட்களாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது முதல் வாரத்தில் 4-7. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மணி ஃப்ளோ அதிகப்படக்கூடிய ஒரு நாளாக 11ஆம் தேதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எதிர்பார்க்கலாம். காசு தான் வரணுங்கிறது இல்லை, பொருளாக கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த தேதியில். இதே இரண்டாவது வாரத்தில் 16ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும், தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் அனுகூலம் உண்டாகும். இப்போ ஒரு குலதெய்வ கோயிலுக்கே நீங்கள் போகணும்னு நினச்சிருக்கீங்க ஃபேமிலியோட, இவ்வளோ நாள் அது தட்டி போயிட்டே இருந்துச்சு, அதுக்கான சரியான வாய்ப்பு அமையலை, ஏதோ ஒரு காரியத்தடை இருந்துச்சுன்னா இந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அது நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மனதிற்கும் அது பெரிய திருப்தியை தரும், காரிய சித்தியுமே கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி நல்ல ஒரு ஆஸ்பிஷியஸான டே, அது நல்ல ஒரு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை தோங்கணும்னா இந்த தேதியில் தோங்குங்க, அது நல்லபடியாகவே வளர்ந்து நல்ல ஒரு பலனை தரும். 19ஆம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25-29 இந்த இரண்டு தேதிகளும் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை பெற்று தரக்கூடிய தேதியாக அது அமையுது. ஏதேனும் ஒரு விஷயத்தை தோங்கணும், ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வேற ஒரு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுவது, முக்கியஸ்தர்களை போய் பார்ப்பது, இது எல்லாமே இந்த தேதியில் அமைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு காரிய ஜெயத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும். 25ஆம் தேதி உங்களுக்கு பணங்காசுமே தரும், பணங்காசுங்கிறத விட சில நேரங்களில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். 29ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தேதியாகவும் அது அமைது. 30ஆம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். சனி கிரகத்திற்குரிய 8-17-26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்த உங்களுக்கும் April 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதம்ங்கிறது வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே மிக்சடான பலன்களாக கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுதுங்க. இந்த மாதத்தில் குறிப்பாக நிறைய கிரக பெயர்ச்சிகள் வேற ஒரு பக்கம் நடக்குது. குரு, ராகு, கேது, சனி வந்து அதிகாரமாக வேற பயிற்சி ஆகிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பதிவாக தான் இப்போ நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிந்தவரை இந்த மாதத்தில் பெரிய தடாலடி முடிவுகளோ, ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரிய அளவுக்கு காசு பணத்தை முடக்கி ஒரு விஷயத்தை செய்வதோ அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவதோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு முடிந்தவரை அமைதியாக வேடிக்கை பாருங்க. செகண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே ஒரு சில நல்ல சுமாரான பலன்கள்ங்கிறது இல்லாமல் போகாது, கிடைக்கும். ஆனால் முடிந்தவரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் நிறைய உடல் உழைப்பை போட வைக்கும், இன்னொரு பக்கம் வந்து மனக்குழப்பத்தை தரும், என்னடா ஒரு விஷயமே நடக்கலையே அப்படின்னு கூட சோர்வை கூட தரும். ஆனால் பெரிதாக பயப்படும்படியாக ஒன்றும் ஆகிவிடாது, அதை மட்டும் நம்புங்க தயவு செய்து. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வரக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள்ங்கிறது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு உயிர் மூச்சை தரக்கூடிய ஒரு வகையிலையாச்சும், ஏதேனும் ஒரு வகையில் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு சிறு விளக்கையாச்சும் வெளிச்சத்தையாச்சும் தரதான் போகுது. ஆனால் நம்மளா அதை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஏன்னா சில நேரங்களில் தவறான முடிவுகளால் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறேன். இப்போ ஒரு சில வியாபாரிகள் இருப்பாங்க, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டேன், இப்போ செம்ம க்ளோஸ் பண்ணிடுவா, ஒன்றுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, அப்போது ஒன்றுமே உங்களுக்கு வரவும் வராது, ரொம்ப நஷ்டத்தில் போயிடுவீங்க இல்லையா, மைனஸில் போயிடுவீங்க, ஜீரோவில் இருந்தால் கூட பரவாயில்ல.
அதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஜீரோலேருந்து மேலே வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதத்தின் இறுதியிலேயாச்சும் நீங்கள் வந்து அடையலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு சரியான குரோத் இல்லை, சம்பளம் பத்தலை அப்படிங்கிறக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆஃப் உங்களுக்கு இறுதிக்குள்ளார, இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளார ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வெளிச்சத்தை காட்டும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அவசரப்பட்டு ஒரு பொருட்களை வாங்குவது, ஒரு பார்க்குறதுக்கு விருப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சேலையோ அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களையோ வாங்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் அந்த பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் முடிந்தவரை ரொம்ப கான்ஷியஸாக உங்களுடைய செலவுகளை நீங்கள் பிளான் பண்ணணும். ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து அந்த செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்யும் போது செகண்ட் ஆஃப் மந்தில் இறுதியில் உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் உங்களுடைய கை காசையும் தாண்டி ஒரு சில ஹெல்ப்பும் கிடைத்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 4-5 தேதிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேதிகளாக அமையுது. இந்த தேதிகளில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது பெரிய மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே காரிய சித்தி ஏற்படும். 1-4 தேதிகளில் நீங்கள் பணங்காசை எதிர்பார்க்கலாம். ஒரு சில கைக்கு வந்து பொருளாதார அபிவிருத்தி உண்டாவது, பொருட்கள் கிடைப்பது, இது எல்லாமே நடக்கும். இதே முதல் வாரத்தில் இதே 4-ஆம் தேதி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். 5-ஆம் தேதி தெய்வ வழிபாட்டின் மூலமாக மனதை அமைதியாக வைத்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு காரிய சித்தியை தரும். 2-ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13-ஆம் தேதி பணங்காசை அதிகமாக தரக்கூடிய தேதியாக அமைது. 14-ஆம் தேதி ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு தேதியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தேதியில் பெரிதாக உங்களுடைய உடலை வருத்தி மனதை வருத்தி ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கக்கூடாது. பட் ஜஸ்ட் லைக் தட் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து ஒரு இஷ்டதெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ பிரயாணம் கூட போகலாம். அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு மைண்ட் கிளாரிட்டியை கொடுத்து உங்களுக்கு காரிய ஜெயத்தை உண்டு பண்ணும். 3-ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21-ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தேதி, அனுகூலமான தேதி. அது வந்து உங்களுக்கு பணங்காசையும் தரும், காரிய ஜெயத்தையுமே தரும். 4-ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25-ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு தேதியாக உங்களுக்கு அமையும். அந்த தேதிகளில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஏதேனும் ஒரு சிக்னல், ஒரு வெளிச்சம், லைட் அட் த எண்ட் ஆஃப் த டன்னல்னு சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலை, இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்துடுற மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு வெளிச்சப்புள்ளி தெரியுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது. 22-23 இந்த தேதிகளில் நீங்கள் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்களை பெறலாம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க ஊரில், இவ்வளோ நாள் அது வந்து போய் பார்க்கல, இந்த தேதிகளில் போய் பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கிறத கேட்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடையலாம். 22-26 இந்த தேதிகளில் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். செவ்வாய்க்குரிய 9-18-27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் செவ்வாயின் வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிகம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் துவக்கமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தூங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக இந்த வருடத்தில் அமையுது. காரணம் குரு, ராகு, கேது, சனி இந்த முக்கியமான அனைத்து கிரகங்களும் பயிற்சி அடைகிறாங்க. இதில் சனி மட்டும் அதிசார பயிற்சி அடைகிறாரு, மற்ற 2 கிரகங்கள் பயிற்சி அடைந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக எங்களுக்கு அமையுமா சார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது முக்கால்வாசி சுப பலன்கள் தான். 70 marks கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 30% வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரக் ஆகும், காரிய தடைகள் உண்டாகும், வேணுங்கிற நேரத்தில் கைக்கு காசு வரலையே அப்படிங்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். ஆனால் அதை பற்றி எல்லாம் பெரிதாக கவலைப்பட்டு முடங்கிடாதீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் அதற்கான விடையாக செகண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே நிறைய நல்ல ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு காத்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மந்த்தை பொறுத்த அளவுக்கு திட்டமிடுதல்களுக்கு பயன்படுத்திக்கோங்க, செகண்ட் ஆஃப் மந்த்தை பொறுத்த அளவுக்கு அந்த திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை நீங்கள் செய்தாலே போதும், இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். அதிலும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், வேலைக்கு செய்யக்கூடிய பெண்களாகட்டும் கண்டிப்பாக ஏற்றம்ங்கிறது உண்டு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
நிறைய நல்ல விஷயங்கள், இவ்வளோ நாள் நடந்து முடியாத விஷயங்கள், அது கிடப்பிலே தூக்கி போட்டாங்க, அதுக்கு மேலே அது அதில் நான் எஃபர்ட்டே போடலங்க. இப்போ ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நிறுத்தியிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அங்கேருந்து கால் ஃபார் வரலான்னதும் பேசாமல் அப்படியே மேற்கொண்டு அந்த கம்பெனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த இதை கூட விட்டுருப்பாங்க, எஜுகேஷனை கூட. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வந்து மறுபடியும் தூசு தட்டி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மந்த் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் செகண்ட் ஆஃப் மந்த்து விறு விறு விறுன்னு உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே அமையுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன தேதிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். இதை கவனமாக குறிப்பெடுத்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அடையலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி, இந்த 6ஆம் தேதி ஏதேனும் ஒரு புதிய விஷயத்திற்கான திட்டமிடுதல்கள், ஏதேனும் உங்களுக்கு விடுபட்ட பணத்தொகையை வாங்குவதற்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா அனுகூலங்களை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரம், அது காசாக தான் இருக்கணும்னு கிடையாது, பொருட்களாக கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய தேதியாக இந்த 6 அமையுது. ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு நல்ல நாளாக இந்த முதல் வாரத்தில் 5ஆம் தேதி அமையுது. 5ஆம் தேதி விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ இஷ்டதெய்வ வழிபாடோ நீங்கள் செய்யும் பொழுது அந்த உங்களுடைய வேண்டுதலுக்குரிய விஷயங்கள்ங்கிறது நிகழ்ந்தேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. 12ஆம் தேதி ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு அற்புதமான நாள். ஸோ இதில் நான் வந்து தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக நான் சொல்கிறது என்னமோ வந்து அந்த தேதி இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஏதோ சும்மா சொல்கிறாங்கிற மாதிரி கிடையாது. அந்த தேதிகளில் நீங்கள் மைண்டை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாட்களாக நீங்கள் அதை கருதணும். ஏன்னா குறிப்பாக அந்த தேதியில் தான் உங்களை நிறையா வேலை செய்ய வச்சு கடைசியாக ரிசல்ட் கொடுக்காம உங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவேஷனை கொடுத்துரும். ஸோ அந்த நாட்களில் என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு நம்ம போயிட்டுருக்கிற ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் நிறுத்திட்டு நிதானமாக பிளான் பண்ணக்கூடிய அல்லது மனதை அமைதிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கணும். அதுதான் தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கேலண்டரில் பார்த்தா கூட தெரியும் அந்தந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு தெய்வ சங்கல்பத்திற்கான விஷயமாக இருக்கும். ஸோ அந்த தேதிகளில் நீங்கள் வந்து பெரிதாக முயற்சிகளை வச்சுக்காம சரியாக திட்டமிட்டீங்கன்னா அதுலேருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு காரிய அனுகூலங்கிறது எதிர்பார்க்கலாம். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் புதிய விஷயங்களை நீங்கள் துவங்கவே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 2ஆம் பாதி மாதத்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். 21ஆம் தேதி உங்களுக்கு காசு பணமே கொண்டு வந்து தரும், மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். 21st எல்லாம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒன்ஸ் அகைன் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான நாளாக அது தேர்ந்தெடுத்துக்கோங்க. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி காரிய அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முன் தயாரிப்புகளோட நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக கால் ஃபார் வரும், அங்கேருந்து கூப்பிடுவாங்க. நான் அப்ளை பண்ணி 2 மாதம் ஆச்சு, அவங்க எங்கே கூப்பிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா திடீர்னு சடனாக நாளைக்கு வந்துருங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ போயிட்டு நீங்கள் திணறக்கூடாது. ஸோ அங்கே என்ன கேட்பாங்க அதுக்கு தகுந்த எஜுகேஷன் என்ன தேவைப்படுங்கிறத முன்கூட்டியே நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு காரிய சித்தி நடக்கும். இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும். உங்களுடைய வியாபாரத்திற்கான சரியான திட்டமிடுதல்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 29 உங்களை கை தூக்கி விடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். 30ஆம் தேதி முழுக்க முழுக்க வந்து இறைவனுக்கான நாளாக ஒதுக்கி மனதை அமைதியாக வைத்திருங்கள், காரிய சித்தி கண்டிப்பாக உண்டு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல் உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின்படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை இந்த 2 தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். இதில் ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்தி இருக்காங்கிறத செக் பண்ணோம்னாலும்
அந்த பிஸ்னஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.